வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.5ல எய்த்திசம் பார்க்க போறோம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிசஸ் ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இசட் ஐஇசட் இசட் பிளஸ் ஐஇசட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 50 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் இசடோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ரிலேட்டிவ் இசட் ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்க போகிறேன், எக்ஸ் பிளஸ் ஐஒன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒன்றுடத்துலேயும் சப்ஜெக்ட் பண்ணி அது எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுக்க போகிறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிதாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையாங்கிறத நான் பார்க்க போகிறேன். என்ன காரணம்னா, நம்ம ஒரு ட்ரையங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா, ஆஃப் இட்டு பி இட்டு ஹச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆஃப் பிங்கிறது பேஸை குறிக்கும், ஹச்சுங்கிறது ஹைட்டை குறிக்கும். இப்போ இந்த வேல்யூ எடுத்து எடுக்கணும்னா, அது பிதாகரஸ் தேற்றத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம இந்த வேல்யூ என்ன செய்ய முடியும், நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், எடுக்க முடியும், எடுத்து ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால தான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இசட்னு இருக்குது. ஓகே, அதில் அப்படி தான் வச்சுருக்கோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன எடுக்கணும், மாடுலஸ் எடுக்கும். மாடுலஸ் எடுத்தால் நம்ம என்ன கேட்டிருப்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஏன்னா மாடுலஸோட கண்டிஷன் என்ன, ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணிட்டு எடுத்து என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ இசட்னு கொடுத்துருக்காங்க. ஐ இசட். ஓகேங்களா? அப்போ ஐ இசட் வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். இப்போ உள்ள சப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்புறம் என்ன கிடைக்கும், ஐ எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கும். ஏன்னா ரெண்டு ஐ சேர்ந்ததுன்னா ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர் வரையும் நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் ஒய் வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ இதை ஆட் ஆகிக்கிறேன், மைனஸ் ஒய் பிளஸ் ஐ எக்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுங்க, இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ் ஐ இசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசட் பிளஸ் ஐஇசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட் பிளஸ் ஐஇசட். அப்போ இசடையும் ஐஇசடையும் முதல்ல நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இசடுங்கிறது நமக்கு என்னது, எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஐஇசடுங்கிறது ஐஇசட் என்ன சொல்லணும், மைனஸ் ஒய் பிளஸ் ஐஎக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இது ரெண்டு ஆட் பண்ணணும். அப்போ இது ரெண்டு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸு சொல்லுங்கள், எக்ஸு மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஏன்னா இந்த ரெண்டு என்ன தான் எடுக்கிறான், ஐயா காமலாக எடுத்துக்கிறான். அப்போ ஐயா என்ன கிடைக்கிறது, எக்ஸ் பிளஸ் ஒய்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன எடுக்கணும், மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு மைனஸ் ஒய்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்முலா இருக்கப்போ ரெண்டு ஆட் பண்ணுறது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, டூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ளை பண்ணி பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எந்த எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் எழுதலாம். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் எழுதலாம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் டூ எக்ஸ் ஒய்க்கும் இங்கே கிடைக்கிற ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய்க்கு என்ன ஆகும், ஸ்டர்கேட் ஆகி ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து அப்படி எழுதலாம், டூ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஒய் ஸ்கொயர் இருக்கும். அதை தான் எப்படி எழுதிருக்கேன், டூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய். இது ஒரு ஃபார்முலா, இது வந்து நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கிற வழி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, டூ ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் எழுதியிருக்கேன். இப்போ பிதாகரஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பிதாகரஸ் தியரம். ஓகேங்களா? அதாவது பிதாகரஸ் தியரத்தோட கண்டிஷனா, ஏதாவது ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இன்னொரு சைடோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அப்படி தானே, அப்போ பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். இதை எடுத்து நான் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே கிடைச்சிருக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இரண்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் மூணாவது உள்ள வேல்யூ எனக்கு கிடைக்கணும். கிடைக்கிது இந்த ஸ்கொயருக்கு இது எதுக்கு அடிபடுறோம், அதுமாதிரி இதுக்கு இதுக்கு அடிபடுறோம். அப்புறம் என்ன கிடைக்கிது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ்
y square இருக்கு அப்ப பாருங்க 2 of 2x square இருக்கு 2 y square இருக்கு அப்ப இது எங்க கிடைக்குது இந்த இருக்கு பாருங்க ஓகேங்களா square root of 2 of x square plus y square புரியுதுங்களா அப்ப பாரு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது எப்படி எழுத போறோமா இது எதோட வேல்யூ மாடுலஸ் z plus iz ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இஸ் ஈக்குவல் டு இது வந்து எதோட இது மாடுலஸ் z ஸ்கொயர் plus இது எதோட வேல்யூ மாடுலஸ் iz ஸ்கொயர் இது எழுதாதீங்க உங்களுக்கு புரியாத வேலை இது எழுதிருக்கேன் இப்போ பாருங்க இந்த ரெண்டு வேல்யூ இத ஸ்கொயர் பண்ணிருக்கேன் அப்புறம் இத ஸ்கொயர் பண்ணிருக்கேன் ரெண்டையும் ஆட் பண்ணா ஆட் பண்ணப்புறம் என்ன எடுக்கணும் மூணாவது உள்ள வேல்யூட ஸ்கொயர் பண்ணி கிடைக்கும் அப்ப பாருங்க எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்ன 2 ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் மூணாவது நமக்கு என்ன இருக்கு இங்க வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் இப்ப ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும் இது ரெண்டு அடிபட்டே என்ன கிடைக்குது 2 ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் கிடைக்குது அப்ப இதாக சேர்த்து இது என்ன செய்யுது சாட்டிஸ்ஃபை பண்ணுது இப்ப அதான் தர்ஜா எழுதி காட்டுங்க மாடுலஸ் z ஸ்கொயர் மாடுலஸ் iz ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z plus iz ஸ்கொயர் இருக்கு அப்ப டயகிராம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்ப பாருங்க மாடுலஸ் z plus iz ஓகேங்களா நெக்ஸ்ட் இத வந்து நான் சொல்றேன் iz இத வந்து z புரியுதுல உங்களுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சி இப்போ இதையும் இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது இந்த வேல்யூ கிடைக்குது கணக்கு முடிஞ்சிச்சு எனக்கு அப்ப இத வச்சு இப்ப என்ன இதெல்லாம் ஏரியா ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப பாருங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சொல்ல போறோம் ஆஃப் இன்டு பி இன்டு h னு சொல்ல போறோம் ஏரியா ட்ரையாங்கிள் வேல்யூ என்ன கொடுத்துறாங்க 15 கொடுத்துருக்காங்க ஆஃப் பீங்கிறது என்ன பேஸ் பேஸ் வந்து என்ன இருக்கு எனக்கு மாடுலஸ் iz இருக்கு மாடுலஸ் iz வேல்யூ நமக்கு என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் இன்ட் h ோட வேல்யூ நமக்கு என்னது மாடுலஸ் iz மாடுலஸ் iz வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்ப 100 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது ஓகேங்களா இந்த ஸ்கொயர் இங்க வந்து என்ன மாறும் ஸ்கொயர் ரூட் மாறும் ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் அப்ப இங்க என்ன கிடைக்குது 10 ஸ்கொயர் ரூட் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் இது எப்படி சொல்லலாம் மாடுலஸ் z னு சொல்லலாம் அப்ப மாடுலஸ் z ஈக்குவல் டு என்ன கிடைக்குது இந்த இடத்துல என்னனே கிடைக்குது அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சிச்சு திருப்பிட சொல்ற போது நல்லா கவனிங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துறோம் அப்ப ஆஃப் இன்டு பி ன்னு சொல்லலாம் ஓகேவா இந்த பேசிக் எச் எது எது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சானே பிதாகரஸ் தேற்றத்தை நான் யூஸ் பண்ணேன் அப்ப பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்றப்ப பேஸ் என்னவா இருக்கு எனக்கு iz ஆ இருக்கு ஹைட் வந்து எனக்கு என்னவா இருக்கு மாடுலஸ் z ஆ இருக்கு ஓகேவா அப்ப மாடுலஸ் iz ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் மாடுலஸ் z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப எல்லா வேல்யூ அப்ளை பண்ணி ஓகே இந்த 2 இங்க வந்து என்ன கணக்கு வரோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 50 into 2 எனக்கு என்ன கிடைக்கும் 100 கிடைக்கும் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கொயர் எட்ட எங்க கொண்டு வரலாம் எங்க கொண்டு வரலாம் ஈக்குவல் டு வெல்ல கொண்டு வாங்க அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் கிடைக்குது அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் 10 னு கிடைக்கும் அப்ப இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் எனக்கு என்ன கேட்டேன்னா மாடுலஸ் z என்னன்னு கேட்டாங்க அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் எப்படி எழுதலாம் நானு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் எப்படி எழுதலாம் மாடுலஸ் z னு எழுதலாம் அப்ப மாடுலஸ் z கூட என்ன கிடைக்குது 10 னு கிடைக்குது ஓகேனா ரொம்ப ஈஸியா கிடைக்குது கொஞ்சம் நல்லா பாத்துங்க ஓகே நன்றி